epaper.maalaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மாலைமுரசு மின்னதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். தற்பொழுது சென்னை கோயம்பேடு சந்தை தூய்மைப்படுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விரிவான தகவலை தருவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் செல்லா. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள அனைத்து கடைகளிலும் உயர் ரக கிருமி நாசினி தெளிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதாவது கொரோனா பரவல் காரணமாக கடந்த மார்ச் 25 முதல் நாடு முழுவதும் பல்வேறு கட்டங்களாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தது. இந்த ஊரடங்கின் போது அத்தியாவசிய பொருட்களான காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள், பால், மருந்தகங்கள் உள்ளிட்ட கடைகள் செயல்படுவதற்கு கட்டுப்பாடுகளுடன் அரசு அனுமதி அளித்திருந்தது. இந்த கட்டுப்பாடுகளானது கோயம்பேடு மார்க்கெட்டில் இயங்கி வந்த காய்கறி, கனி, மலர், மளிகை சந்தைகளுக்கும் பொருந்தும் என்பதால் ஊரடங்கு காலத்திலும் கோயம்பேடு சந்தையானது இயங்கி வந்தது. இந்த சூழலில் கோயம்பேட்டில் காய்கறி சந்தையில் கீரை வியாபாரம் செய்து வந்த வியாபாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள அனைத்து வியாபாரிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த பரிசோதனையின் முடிவுகளில் 1500 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோயம்பேடு மார்க்கெட் ஆனது கொரோனா பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மூடப்பட்டு காய்கறி சந்தையானது திருமழிசை சந்தைக்கும் பூ மற்றும் பழ சந்தையானது மாதவரம் பேருந்து நிலைய வளாகத்துக்கும் மாற்றப்பட்டது. இந்த நிலையில் கொரோனா மற்றும் கொரோனா பரவல் அது தொடர்பாக மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுவினர் தமிழகம் வந்திருந்தனர். அந்த குழுவினர் சென்னை கோயம்பேடு சந்தையிலும் ஆய்வினை மேற்கொண்டனர். அவர்கள் மேற்கொண்ட ஆய்வின் பின்னர் அதாவது அவர்கள் கோயம்பேடு காய், கனி மற்றும் மலர் அங்காடிகளில் உள்ள அனைத்து கடைகளிலும் உயர் ரக கிருமி நாசினி தெளிக்க ஆலோசனை வழங்கியிருந்தனர். அந்த ஆலோசனையை தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள அனைத்து கடைகளுக்கும் மருத்துவ மனைகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் பாராசிட்ரிக் ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் உயர் ரக கிருமி நாசினிகளான சிட்ரமைடு குளோராக்சைடு, சில்வர் நானோ துகள்கள் ஆகியவற்றை 10 நிமிட இடைவெளிகளில் 3 அடுக்குகளாக தெளித்து வருகின்றனர். அதாவது இயந்திரங்களை கொண்டு தெளிக்காமல் ஸ்ப்ரேயர்கள் மூலம். இந்த மருந்துகளானது பின்விளைவுகள் தெளிப்பவர்களுக்கு பின்விளைவுகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஸ்ப்ரேயர்கள் மூலம் தெளிக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமின்றி மார்க்கெட் வளாகம் மற்றும் சுற்றுச்சுவர் பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் ப்ளீச்சிங் பவுடரும் தூவுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செல்லாம், உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி பாஸ்கர்.